வணக்கம் இசை விரும்பிகளே. போன வீடியோவில் நம்ம எஸ்டிகே 4141 ப்ளஸ் டிடிஏ 2030A ஐசியை வச்சு செய்யப்பட்ட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் 5.1 ஆம்பிளிஃபயர் போர்டை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் கொஞ்சம் வாட்டேஜ் அதிகமாக இருக்க மாதிரி சேம் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய எஸ்டிகே 4191 ப்ளஸ் டிடிஏ 2030A ஐசியை வச்சு செய்யப்பட்ட ஒரு 5.1 ஆம்பிளிஃபயர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த 5.1 ஆம்பிளிஃபயர் போர்டு. ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் செக்ஷனுக்காக எஸ்டிகே 4191 பிரிட்ஜு மூலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு இந்த சேனலுக்காக டிடிஏ 2030A யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே 4191 டுவல் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகும். மீதி ரிமைனிங் இந்த 5 சேனல்ஸ் எல்லாம் சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடு ட்ராக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் இதனுடைய டிசைனும் இருக்கும். ஸோ இப்போது இந்த போர்டுக்கு ரெக்கமெண்டட் பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 20 வோல்ட்டில் 5 ஆம்ஸில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த 5 சேனல் வாட்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சேம் இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய இந்த 2030A ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு LM1875 ஆர் டிடிஏ 2050 ஐசியை இந்த சர்க்கியூட்லேயே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி வாட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 2030A வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்கு மேக்ஸிமம் 18 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்கும். இதே சர்க்கியூட்டில் நீங்கள் LM1875 யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 20 வாட் வரைக்கும் அவுட்புட் எடுக்க முடியும். சேம் சர்க்கியூட்டில் நீங்கள் டிடிஏ 2050 யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 32 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் LM1875 அல்லது டிடிஏ 2050 யூஸ் பண்ணும்போது இந்த போர்டுக்கு 24 0 24 வோல்ட்டில் 5 ஆம்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் பெட்டர் வாட்டேஜ் அண்டு அவுட்புட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் எப்பவும் சொல்கிறது போல் அடிஷ்னல் ஒரு ஹீட் சிங்க் இந்த போர்டு கூட யூஸ் பண்ணிங்க, அப்போது இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஐசிஸ்க்கு இன்னும் பெட்டர் கூலிங் கிடைக்கிறதுனால என்னுடைய லைஃபை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிடிஏ 2030 சர்க்கியூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 விதமான ஐசிஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதனுடைய இன்புட் வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி. அதாவது இந்த சேம் சர்க்கியூட்லேயே டிடிஏ 2030 அல்லது டிடிஏ 2030A அல்லது LM1875 அல்லது டிடிஏ 2050 இந்த மாதிரி 4 விதமான ஐசியில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த காம்போ போர்டு கிடைக்கல, எஸ்டிகே 4191 வித்து 2030A கிடைக்கலன்னா உங்களுக்கு எஸ்டிகே 4141 ப்ளஸ் 2030A கிடைச்சாலும் நீங்கள் சப்வூஃபர் வாட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக இதில் 4141 ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு 4191 யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ரிமைனிங் 5 சேனலையும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் LM1875 அல்லது டிடிஏ 2050 கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இந்த மாதிரி இதில் சப்வூஃபருக்கு மட்டும் எஸ்டிகே 4191 யூஸ் பண்ணுறதுனால சப்வூஃபர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க முடியும். ரிமைனிங் சேனலுக்கு 18 வாட் வரைக்கும் அவுட்புட் எடுக்க முடியும். இதே இந்த இடத்துல நீங்கள் LM1875 யூஸ் பண்ணும்போது 5 சேனலில் பெர் சேனலுக்கு 20 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க முடியும். இதே இடத்துல டிடிஏ 2050 யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 32 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ இப்போது இந்த போர்டில் இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எங்கே கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் பிசிபிலேயே எல்லா இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராக்கில் இது பண்ணியிருக்காங்க. நான் எப்பவும் சொல்கிறது போல் பின் டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுத்து பழகினீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது, எந்த வித கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பவர் சப்ளை இன்புட் கொடுக்கணும். ஸோ அதாவது இந்த இடத்துல கிரவுண்டும் இந்த இடத்துல பாசிட்டிவ் இன்புட் சப்ளையும் இந்த இடத்துல நெகட்டிவ் இன்புட் சப்ளையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5 சேனல் செக்ஷனுக்கு ஒன்லி சிங்கிள் சப்ளை மட்டும் இன்புட் போய்க்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எஸ்டிகே 4191க்கு டியூவல் பவர் சப்ளை இன்புட் போய்க்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இன்புட் எல்லாம் பின் டீட்டெயில் வச்சு பார்க்கும்போது எஸ்டிகே 4191 பிரிட்ஜின் மோனோக்கு பாசிட்டிவ் சப்ளை இன்புட் பின் நம்பர் 11 வரும், நெகட்டிவ் சப்ளை இன்புட் பின் நம்பர் 9 and 14 வரும். அதே போல் கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 3 and 16 வரும். ஸோ ட்ராக்கெல்லாம் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதே போல் சப்வூஃபருக்கான இன்புட் வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 1 வரும். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க, இதுதான் பின் ஐசியோடைய பின் நம்பர் 1. ஸோ அதே போல் எல்லா பின் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் கிளியராக புரிஞ்சிடும். ஸோ பின் நம்பர் 1 இன்புட்டும் பின் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
சாரி பின் நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஃபர்க்கான பாசிட்டிவ் அவுட்புட். ஸோ இங்கே மனுஷனாக இருக்கும் ஸ்பீக்கர்னு. ஸோ பின் நம்பர் 10 வந்து சப்ஃபர்க்கான பாசிட்டிவ் அவுட்புட்டு. பின் நம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஃபர்க்கான நெகட்டிவ் அவுட்புட்டு. ஸோ பொலாரிட்டி மாற்றிடாமல் பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த டிடிஏ 2030A செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இங்கே இன் அண்ட் அவுட்டு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட் வரும். அதாவது இந்த டிடிஏ 2030A பின் நம்பர் 5. ஸோ அதாவது இதுதான் 1 2 3 4 5. பின் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாசிட்டிவ் சப்ளையில் கனெக்ட் ஆகிருக்கும். பின் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் ஃபுல்லாக கிரவுண்டு. ஸோ அப்போது பின் நம்பர் 5 பாசிட்டிவ் சப்ளையும் பின் நம்பர் 3 கிரவுண்டு கனெக்ட் பண்ணிடுறோம். ஆடியோ சிக்னல் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 1. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதான் பின் நம்பர் 1. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் வழியாக இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பின் நம்பர் 1 ஆடியோ சிக்னல் இன்புட்டும் பின் நம்பர் 4 1 2 3 4. ஸோ இங்கேருந்து போது பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1025 கெப்பாசிட்டரில் ஸோ இந்த ட்ராக்லேருந்து இந்த இடத்துல ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பின் நம்பர் 4 ஆடியோ சிக்னல் அவுட்புட்டு வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 5 சேனலுக்கும் நீங்கள் இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் சொல்கிறது போல் பின் டீட்டெயில் வச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மறக்காது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் 5.1 ஆம்ப்ளிஃபையருக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய போர்டு தான். ஸோ இதே காம்பினேஷனில் நான் ஆல்டரேஷன் சொன்னது போல் எஸ்டிகே 4191 ப்ளஸ் டிடிஏ 2050 ஐசியை வச்சும் 5.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டு மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ அந்த போர்டு கிடச்சா அதை பற்றியும் நான் ஒரு உங்களுக்கு ரிவ்யூ டீட்டெயில் நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு நார்மலான ஹோம் ஆடியோவுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய போர்டாக இது இருக்கும். ஒரு 10x10 ஃபீட்டில் அது 12x12 ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு நீங்கள் ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது தாராளமாக இந்த போர்டை சூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். தேவையில்லாமல் ஹெவி பவர் அண்ட் ஹை பவர் ஆம்ப்ளிஃபையர்ன்ட்டு உங்களுடைய மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த போர்டிலேயே ஃபுல் வால்யூம் வச்சு உங்களால் கண்டினியூவாக கேட்க முடியாது. ஸோ அதனால் இந்த போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு ஒரு ப்ராடக்டோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.